உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சந்தி, உன் புருஷன் சொல்லி கலர் வாங்கிட்டு வர சொல்லு போ. நல்லா ஜிலு ஜிலுன்னு. சரிக்கா. என்னம்மா மருமக வீட்டுக்கு வருதுனே புது ஏசியெல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கோம் மாட்டுறதுக்கு? பின்ன என்னண்ணே, உன் வீட்டுல மூளைக்கு மூளை மாட்டி வச்சிருக்க. என் வீட்டுல ஒன்னாவது மாட்ட வேணாமா மருமகளுக்காக? சரித்தன் சரித்தன், சந்தோஷம். என்ன அங்க உதறிக்கிட்டு நிக்கிற? வா, சாமிக்கு விளக்கேத்தனும்ல. எங்க வீட்லயும் சாமி இருக்கு. சாமிக்கு விளக்கேத்தணும் போ. ஐயய்யா, வா விளக்கேத்துமா. வாண்ற, விடுங்க. புடி புடிங்கற வாங்கிக்க. இந்த சடங்குல எனக்கு வேண்டாம். என்ன சொல்ல? இருப்பா, நீ இருப்பா. இங்க பாருமா, இனிமே இதான் உன் வீடு. இந்த வீட்டுலதான் நீ வாழ்ந்தாகணும். சும்மா தேவையில்லாம அடமெல்லாம் பிடிக்காத. ஒழுங்கு மரியாதைய உன் மாமியாலும் புருஷனும் சொல்றதை கேட்டு குடும்பம் நடத்துற வழியே பாரு. ரொம்ப அடம் பிடிக்காத. எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ண முடியாது. யார் சொன்னா? இங்க வரே, கல்யாணத்தை பதிவு பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு கையெழுத்து போட்டிருக்க, தெரியும்ல? அது என்ன ஃபோர்ஸ் பண்ணி தானே வாங்குறீங்க? என்ன பண்ணி வாங்கணுமோ வாங்கிட்டோம்ல. ஆபீசர் முன்னாடி வச்சு கையெழுத்து போட்டில்ல. அப்புறம் என்ன, இந்த ரெண்டு நாள்ல சர்டிபிகேட் வந்துடும். போட்டோவெல்லாம் எடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த தாலியை கிளட்டி வீசுறது, அழுது ஆர்ப்பாட்டம் பண்றது, இந்த நொறநாட்டிய வேலையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை குடும்பம் நடத்துற வழியே பாரு. ஆமா, இங்க பாரு. இனிமே உன் வாழ்க்கை இங்கதான். உன் இங்கதான் விட்டு போறோம். என்ன நீங்க இங்க விட்டு போறீங்க அவள? ஆமாப்பா, என்ன ஆச்சரியமா கேக்குற? இதான உன் மாமியா வீடு, இங்கதானே விட்டு போனோம். உன் பொன்னாட்டி எல்லாம் நம்ம வீட்டுல தானே இருக்கா? என்னமோ ஒண்ணும் தெரியாம இருக்கிற. என்ன, உங்க இஷ்டப்படி தானே கல்யாணம் நடந்துச்சு? நானும் உங்க பக்கம் தானே நின்னேன். அவ செஞ்ச தப்புக்கு நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டீல்ல? நடு ரோட்ல நிக்க வச்சு அவளுக்கு தாலி கட்ட வச்சிட்டீல்ல? அண்ணே, அவளை இங்க விட்டு போனீங்கன்னா அது மனசாட்சியே இல்லாத செயல்ல. நமக்கு தான் எவ்வளவு வசதி இருக்குண்ணே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆதிர எதுக்கு நான் இங்கிருந்து கஷ்டப்படணும்? நம்ம கூடவே அவளை கூட்டு போயிடலாண்ணே. என்னம்மா இறா, நம்ம கூடவே இருந்துட்டு போட்டுமேண்ணே. சொல்றது கேளுங்கண்ணே. என்ன, இந்த வீட்டுக்கு என்ன ஓட்ட? மா, நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள பேசிட்டு இருக்கோம். எதுக்கு நீங்க அநாகரிகமா உங்க மூக்கு உள்ள நுழைக்கிறீ? ராமலிங்க மகனுக்கு தானே பொண்ணு குடுக்கறேன்னு சம்மதிச்சாரு, இப்ப கல்யாணம் முடிஞ்சோன்னு ஓடிட்டாரு. எங்க அவரு இப்ப எதுக்கு எகிரிட்டு இருக்க? தழுமூஞ்சிக்கு தான் சரியான இடம். இருந்து தொலைட்டோம், எந்திரிங்க, நம்ம போலாம். டேய், நீ பேசாம இருடா. உன் பேர்ல மண்டபம் எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக மத்த எந்த சொத்தை பத்தியும் நாம கேட்க கூடாது, பார்க்க கூடாதா? ஞானம், இந்த பேச விடு. இந்த பேசலாம் பேசாதப்பா. எல்லா சொத்தும் வரும், எனக்கு வர வேண்டிய பங்கு வரும். அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அண்ணே, அமைதியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுண்ணே. எனக்கும் எல்லாம் தெரியணும். நான் அவளுக்கு அண்ணன் தானே? ஆமாப்பா, நீ அவளுக்கு ஒரு அண்ணன் தான். யார் இல்லைண்ணா? அண்ணன் அண்ணங்கிறிய ஒரு அண்ணனா அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவே. நீ செய்ய முடியுமா உன்னால? இத்தோட முடிஞ்சிருச்சு நினைச்சிய? பொம்பளை புள்ள பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பிறந்த வீட்டுக்கு சொமதேன், அது தெரியும்ல? கல்யாணத்தில் ஆரம்பிச்சு சீமந்தம், பேருகாலம், காது ஊத்து, கருமாதி வரைக்கும் எல்லாத்துக்கும் செய்யணும். அதுக்கு சொந்தமா கையில பணம் இருக்கணும். கதிரே, அவனுக்கு சொல்லுப்பா. சும்மா உனக்கு மட்டும் தான் இந்த பாசம்லாம் வருது. பேசாம விடுதல அவளை. டேய், பாசம் தாண்டா, நீ சும்மா இருற முதல்ல. இந்த பாருங்க, ஆதிரி எங்க விட்டு போறது சரியில்லை, அவ்வளவுதான். விசேஷம் நல்லது கேட்டு ஓடியா இருந்தோம். அங்கேயே டேரா போட முடியாது. நம்ம வீடாம்ல, நம்ம வீடு. இங்க எப்படி நல்லா இருக்க முடியும், அதுவும் இவங்களோட? அண்ணே, இந்த வீடு எனக்கு பிடிக்கல. என்ன ஜான்சி, இந்த பொண்ணு இப்படி பேசுது? கல்யாண மண்டபத்துல இந்த புள்ள இப்படிதான் பேசுச்சு? உன்னை பார்த்து ஊரே பயப்படுது. இந்த புள்ள என்ன இப்படி பேசுது? இருக்கட்டும் இருக்கட்டும், புது பொண்ணு தானே. ரெண்டு நாள் பெண்ட கலட்டினோம்னா தானா வலிக்கு வர போறா. கையடுமா உள்ள போய் இத பாரு, கிளாஸ்ல ஊத்தி கொண்டா. சரிக்கா.
என்னமா ஜூஸா? நீங்களே எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? குடிச்சோ அண்ணா. அண்ணா எனக்கு வேண்டாம். நான் வெளில இருக்கேன். சரி வாங்க போவோம். எல்லாம் இருங்க அண்ணே. நான் என்னை விட்டுட்டு போகாதுன்னு ப்ளீஸ் நீயாச்சு சொல்லுண்ணே. அண்ணே எனக்கு அம்மாவை பாக்கணும்னு ப்ளீஸ் நீயாச்சு சொல்லுண்ணு. தயவு செஞ்சு அவளை கூட்டு போயிடலான். ஆதிரி பாக்கவே பாவமா இருக்குண்ண. என்னையானா இவளோட சேர்ந்துட்டு நீயே அடம்பிடிக்கிறியா? இதை பார்த்தா உனக்கு வீடா தெரியலையா? இங்க உள்ள மக்க மனசுலாம் தெரியலையா உனக்கு? என்னப்பா பேசிட்டு இருக்க? இதை விட சின்ன வீட்டுல தானப்பா நம்ம ஒரு 7 பேர் படுத்து நினைச்சு பொழப்பு நடத்தி வளர்ந்தோம். அந்த காலத்துல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாத்தையும் மறந்துட்டியே. நீங்க பேசுறதுலாம் அந்த காலம்னு. நம்ம அதெல்லாம் பழகப்பட்டவங்க. இவளுக்கு செல்லம் கொடுத்து வசதியா வளர்த்து விட்டுட்டு இங்க விட்டுட்டு போனா எப்படின்னு? ஆமா, செல்லமா வளர்த்ததுனாலதான் சாணியை கரைச்சி மூஞ்சல் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு மண்டபத்தை விட்டு ஓடுன. எல்லாரும் மூஞ்சலையும் கறியை பூசிட்டு. வேண்டாம்ப்பா, இனிமேல நான் யாரையும் தாங்கறதா இல்ல. இங்கே இருக்கட்டும், கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் பழகிடுவா. ஏமா ராணி, நான் கிளம்புறேம்மா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இங்க உட்காந்து சும்மா அழுதுட்டு இருக்க முடியாது. சரியா? சரி, போயிட்டு வா. நீ பாத்துக்கம்மா. சரிங்களா? என் தம்பியா இருந்தா என் கூட வா, இல்ல இங்கே கூட அழுது வா. என்ன சொல்லிட்டு போறிய? ஏம்மா சும்மா இருக்க மாட்டேன். அவளை பிடிச்சி ஏன் அடிக்க? அவதான் அழுதா இல்ல. விட, வாய மூடுறா. ஜனனி, நம்மள எதுக்கு ஹாஸ்பிடல் வர சொல்லிருக்காங்க? அதான் எனக்கும் புரியல சக்தி. இரு கேக்குறேன். கால் பண்ணு. சொல்லு ஜனனி. மேம், ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம். ஓகே, கம் கேஷுவாலிட்டி ரூம்னு கேட்டுட்டு வாங்க. சரிங்க மேம்.